நம்ம பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவிலின் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் தாயார் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் புனித தீர்த்தம் பஞ்சநதி தீர்த்தம் தள விருட்சம் வில்வமரம் காஞ்சிபுரம் என்றதும் சைவ கோவில்களில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நினைவுக்கு வரும் பொதுவாகவே ஏகாம்பரேஸ்வரர் என்னும் திருநாமம் சிவனார் குடிக்கொண்டிருக்கும் கோவில்கள் வெகு குறைவுதான் அப்படியொரு குறைவான கோவில்களில் தளத்தில் அழகுரக் கோவில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் முன்பொரு காலத்தில் வியாபாரி ஒருவர் பொருட்களையெல்லாம் எடுத்து கொண்டு ஊர் ஊராக சென்று வியாபாரம் செய்தார் ஒரு நாள் இருட்டத் தொடங்கியதும் கடம்ப வனமாக இருந்த பகுதியிலேயே இரவு பொழுதை கழித்து விடுவது நல்லது என தீர்மானித்தார் அன்றிரவு அங்கேயே படுத்து உறங்கினார் அப்போது ஏதோ சத்தம் கேட்டது அதை கூர்ந்து கேட்டார் யாரோ பூஜை செய்வது போல் உணர்ந்தார் சப்தம் வந்த இடம் நோக்கி சென்றார் அங்கே சிவலிங்க திருமேனிக்கு முனிவர் பெருமக்கள் பூஜை செய்து கொண்டிருந்தனர் பார்த்ததும் பரவசமானார் விடிந்ததும் திருச்சிராப்பள்ளிக்கு சென்றார் உறையூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னனிடம் விவரம் சொன்னார் மன்னரும் அமைச்சர்களும் வீரர்களும் அந்த கடம்பவனத்துக்கு சென்றனர் அங்கே சிவலிங்கம் இருந்த இடம் எதுவென தெரியவில்லை தேடினார்கள் அப்போது கரும்பை ஏந்தியபடி வந்த முதியவர் ஒருவர் நான் காட்டுகிறேன் வாருங்கள் என்று மன்னனையும் மற்றவர்களையும் அழைத்து சென்றார் ஓரிடத்துக்கு சென்றதும் முதியவர் சட்டென மறைந்து போனார் அங்கே சிவலிங்கம் தோன்றியது அப்படி கரும்புடன் வந்தவர் முருகப்பெருமான் என்கிறது புராணம் பின்னர் கரும்பு முருகனுக்கு அருகிலுள்ள சிறு மலையின் மீது கோவில் எழுப்பப்பட்டது அதேபோல சிவலிங்கம் தரிசனம் கிடைத்த இடத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதுவே ஏகாம்பரேஸ்வரர் எனும் திருநாமத்துடன் கோவில் கொண்டதற்கான ஸ்தல வரலாறு இந்த கோவிலில் ஏகாம்பரேஸ்வரர் வட்ட வடிவத்திலான பீடத்தில் அமர்ந்துள்ளார் அந்த வட்ட வடிவமான பீடத்தில் பனிரெண்டு ராசிகளும் பொறிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு ராசிகளை ஒரே சக்கர வடிவில் கொண்டுள்ள இந்த திருக்கோவில் சித்தர் சிவபீடம் என்று அழைக்கப்பட்டு ராசி கோவிலாக புகழ்பெற்று இன்றளவும் திகழ்கிறது இதுவே இந்த கோவிலின் மிக பெரிய சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று பனிரெண்டு ராசிகள் பொறிக்கப்பட்டிருக்கும் பீடத்தில் அமர்ந்துள்ள ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயம் தீரும் குறிப்பாக ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்திற்குமே நிவர்த்தி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது இதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கோவிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அதற்குரிய மரங்கள் இருக்கின்றது உங்களது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்குரிய மரத்திற்கு ஒரு குடம் தண்ணீரை ஊற்றி வழிபாடு செய்தால் உங்களின் பாவங்கள் நீங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஏழு நிலை ராஜகோபுரம் அதேபோல் கோபுர வாயிலை கடந்து அர்த்த மண்டபம் மகாமண்டபம் கருவறை என மொத்தம் ஏழு வாசல்கள் உள்ளன ஏழு நிலை கோபுரம் கடந்து ஏழு வாசல்களை கடந்து சென்றால் ஏகாம்பரேஸ்வரரை தரிசிக்கலாம் என்றும் இப்படி ஏழு வாசல்களை கடந்து சென்று ஏகாம்பரேஸ்வரரை தரிசித்தால் ஏழு ஜென்ம பாவமும் விலகும் என்கிறார்கள் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் குபேரனுக்கு தனி சந்நிதி உள்ளது இங்கு குபேரன் சித்ரலேகாவுடன் தாமரை மலர் மேல் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் இந்த சன்னதியில் பக்தர்களுக்கு பச்சை குங்குமம் பிரசாதமாய் வழங்கப்படுகிறது இது வேறு எந்த திருக்கோவிலிலும் இல்லாத சிறப்பாகும் குபேரனுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்வது சிறப்பாகும் இதன் மூலம் குபேர சம்பத்துக்கு வழிகாட்டும் தலமாக இது திகழ்கின்றது குபேரனின் ஜன்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தன்று ஹோமமும் சிறப்பு வழிபாடும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது வாழ்க்கையில் தீராத வறுமையில் உள்ளவர்கள் இத்தலத்தில் இருக்கும் குபேரர் சன்னதிக்கு சென்று சித்திரலேகாவுடன் இருக்கும் குபேர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் அந்த சன்னதியில் கொடுக்கப்படும் பச்சை குங்குமத்தை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு தினந்தோறும் நெற்றியில் இட்டு கொண்டால் தீராத வறுமையும் தீரும் இதோடு மட்டுமல்லாமல் இத்தலத்திலிருந்து குபேர பொம்மையை வாங்கி நம் வீட்டில் வைத்தால் அது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் இதை தவிர ஏகாம்பரேஸ்வரரை வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் வழக்குகளில் உள்ள சிக்கல்கள் கோட் கேஸ் எளிதில் தீர்வு கிடைக்கும் ஏழேழு ஜென்மத்தின் பாவம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் குருக்கள் இந்த கோயிலை பற்றி கூறுவதை தற்போது பார்ப்போம் ஓம் அரகரணம பருவத்தே பதஜே அரகரமகா மகாதேவா திருநாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்கம் இறைவா போற்றி போற்றி வாகர்த்தா விசம்பர்த்த வகர்த்த விதிபக்தயே ஜெகதோ பதோ வந்த பார்வத்தை பரமேஸ்வரோ பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய காமாட்சம்பிகா சமேத ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இது ரொம்ப விசேஷமானது ஏழு நிலை கம்பீரமாக ராஜகோபுரம் ஏழு ரிஷிகள் ஏழு படிகள் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலைக்கு மேல் ஏகாம்பரேசர் காத்து த காட்சி தருகிறார் நம் வாழ்விலே ஏற்றங்கள் தர வேண்டும் என்ப ஏற்றங்கள் தரும் என்பதற்குரிய ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் காமாட்சம்பிகை விசேஷமானது அதில் அழு அருள் பாலித்து கொண்டிருக்க சமேத குபேர பகவான் சன்னது சன்னதியாக எழுந்திருக்கப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே வந்து ரொம்ப விசேஷமான துண் சிற்பமாக மின் சிற்பமாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு குபேர நம்ம ஆலயத்தில் மிக சிறப்பு இது குலசேகர பாண்டியா நிர்மாளிக்கப்பட்ட உறையூர் சோழ கால காலகட்டத்தில் கடம்பாவனமாக செயல்பட்டிருக்கின்றது அதில் மாலை குதிரையில் வந்திருக்கும்போது மாலை நேரமாக வந்து உச்சியிலே சயனம் பண்ணி இருக்கிறான் நன்னிரைவில் இறைவன் தோன்றி தோன்றப்பட்டிருக்கிறார் ஜோதி ரூபமாக ஏகாந்தமாக காட்சி தந்தவுடன் இதை ஒரு தொரசு ஒரசு தொறையூர் என்று சொல்லக்கூடிய அந்த குலசேர பண்ட்பை அவர் சொல்லவுடன் இன்னும் நமக்கு ஒரு ஆலயமும் தண்டாயுதம் மலை குன்றிருக்கக்கூடிய அதுக்கு ஆலயம் நேருக்கு நேராக அமையப்பட்ட திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு குபேர நம்ம ஆலயத்திலே மிக சிறப்பு இந்த வியாழக்கிழமை என்று பூரட்டாதி நட்சத்திர சிறப்பு யாகம் நடைபெறுகிறது வர பக்தர்கள் இந்த பூரட்டாதி யாகத்தின் கடந்தீரும் செல்வாக்கு உயரம் வீடு வாகனம் வழக்கூடும் உலகு சாதகமாக அற்புதமான திருத்தலம் நம்மளுடைய காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திலே தனி சன்னதியாக எழுந்திருக்கக்கூடிய சித்திரலேகா சமேத குபேர பகவான் மிக சிறப்பு அந்த கடன் செல்வம் இழந்தபடிக்கிறது பூரட்டாதி நட்சத்திர செல்வம் இழந்த கிடைச்சதாக நம்ம ஆலயத்தில் ஐதீகம் அதமையும் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு குபேரம் ரொம்ப விசேஷமானது அதை ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அவங்கவுங்களை அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை விட்டால் வியாழக்கிழமைட்டு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இல்லைனா புரட்டாதி நட்சத்திரம் வந்து யாகத்தின் கலந்து கொண்டால் எல்லா விதமான கடந்தீரும் எல்லா விதமான ஐஸ்வரியம் கூடியும் என்று ஐதீகமாக வைத்து இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான நடப்படுகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பிரதோஷங்கல பிரதோஷம் நடைபெறுகிறது கார்த்திகை தீபம் நடைபெறுகிறது தீபாவளி என்று சிறப்பான முறையில் நடைபெறுகிறது த பிரம்ம உற்சவம் என்று சொல்லக்கூடிய தைப்பூசம் பத்து நாள் சி ரத உற்சவமாக நடைபெறுகிறது அதன் முழுதன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரதோஷமும் எல்லா விதமான விசேஷ நாட்களும் நடைபெறுகின்றது இங்கே வழித்தடங்கள் திருச்சுட்டூர் பெரம்பலூர் நெடுஞ்சாலை உள்ள ஆலத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலத்தூர் கேட்டில் இடங்கி அதில் ஆட்டோ வசதிகள் உள்ளது அதை ஏறி எட்டு கிலோமீட்டர் அருகில் உள்ளது நம்முடைய காமாட்சி ஏகாம்பிரத ஆலயம் மிக சிறப்பு பூசத்தன்று பத்து நாட்கள் திருவிழா பிரம்மோற்சவம் நடைபெறும் இதுவே இத்தலத்தின் பெருந்திருவிழா ஆகும் கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்களுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சுவாமி திருவீதியுலா நடைபெறுகின்றது இதில் ஒன்பதாம் நாளன்று பஞ்சமூர்த்திகள் ஒரு தேரிலும் அம்பாள் ஒரு தேரிலுமாக இரண்டு தேர்களில் கொழுவீற்றிருக்க செட்டிக்குளம் ரத வீதிகளில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெறுகிறது ஆடிப்பூரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி விழா சூரசம்காரம் தீபாவளி திருக்கார்த்திகை திருவாதுரை சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி ஆகியன இத்தலத்தில் விசேஷ நாட்களாகும் மாதந்திர பிரதோஷ தினங்கள் இங்கு விசேஷமாக நடைபெறுகிறது வருடத்தின் விசேஷ நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் ஆகியவற்றின் போது கோவிலில் பக்தர்கள் எண்ணிக்கை பெருமளவில் இருக்கும் இந்த நாட்களில் கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மூலவர் மீது பங்குனி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் சூரிய ஒளி விழுகிறது வெவ்வேறான இசையை எழுப்புகின்ற பத்து தூண்கள் இக்கோவிலில் உள்ளன காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் இத்திருக்கோவிலின் நடை திறந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரை பற்றியும் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய குபேரரை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் இதுபோல பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் பல்வேறு கோவில்களின் வரலாறு மற்றும் சிறப்பினை பற்றி அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழன் டெம்பிள்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்